தமிழ்நாட்டில் 65 நாட்களுக்கு பிறகு கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9000-க்குள் குறைந்துள்ளது. புதிதாக 8633 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. இதனால் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 24 லட்சத்தை கடந்துள்ளது. இருப்பினும் ஒரே நாளில் 19860 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதால் கொரோனாவிலிருந்து மீண்டவர்களின் விழுக்காடு 95% உயர்ந்துள்ளது. சிகிச்சை பலனின்றி மேலும் 287 பேர் உயிரிழந்தனர். 89009 பேர் இதுவரை மருத்துவமனைகள் மற்றும் சிறப்பு முகாம்களில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக தமிழக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. மாவட்ட அளவில் அதிகபட்சமாக கோவையில் 1089 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அதேபோன்று ஈரோட்டில் 964 பேரும், சேலத்தில் 541 பேரும், திருப்பூரில் 481 பேரும் புதிதாக தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையை பொறுத்தவரை 90 நாட்களுக்கு பிறகு புதிதாக தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 500-க்குள் குறைந்துள்ளது. சென்னையில் 492 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதோடு அங்கு சிகிச்சை பலனின்றி 48 பேர் உயிரிழந்தனர். மத்திய அரசு அனுமதி கிடைத்ததும் மேகதாது அணை கட்டும் திட்டம் தொடங்கப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசு மேகதாது பகுதியில் அணை கட்டுவது தொடர்பாக சென்னையில் உள்ள தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரித்தது. மேலும் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுகிறதா என்பதை ஆய்வு செய்ய குழு ஒன்றை அமைத்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக கர்நாடக அரசு தாக்கல் செய்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மேகதாதுவில் அணை கட்டும் திட்டம் பரிசீலனையில் உள்ளதாகவும் அனுமதி கிடைத்த பிறகே அணை கட்டப்படும் என்றும் கர்நாடகா தரப்பில் முறையிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் மேகதாது பகுதியில் ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவை கலைத்து உத்தரவிட்டது. இந்நிலையில் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய எடியூரப்பா, மேகதாது அணை திட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு அரசு அளித்திருந்த கோரிக்கை முடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் கர்நாடக அரசின் வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். எனவே மத்திய அரசு அனுமதித்தவுடன் மேகதாது அணை கட்டப்படும் என்று எடியூரப்பா உறுதிபட கூறியுள்ளார். ಆದರೆ ಈ ದಿನ ಎನ್ಜಿಟಿಯು ನಮ್ಮ ವಾದವನ್ನು ಮನ್ನಿಸಿ ಈ ಯೋಜನೆಗೆ ಹಸಿರು ನಿಶಾನೆ ತೋರಿಸಿದೆ. ಆದಷ್ಟು ಬೇಗ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದಿಂದ ಎಲ್ಲ ಅನುಮತಿಗಳನ್ನು ಪಡೆದು ಯೋಜನೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಲು ಎಲ್ಲ ಕ್ರಮವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತೇನೆ. திருவாரூரை அடுத்த கூடலூர் பகுதியில் ஏடிஎம் கொள்ளை முயற்சியில் தனியார் வணிக வளாக உரிமையாளர் கொலை செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் திருவாரூர் செய்தியாளர் செந்தில். செந்தில், இந்த கொலை எப்படி நடைபெற்றது, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அதாவது திருவாரூர் அடுத்த கூடூர் பகுதியில் உள்ள தனியார் வணிக வளாகத்துல பாரத ஸ்டேட் வங்கியின் ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருது. இந்த ஏடிஎம் மையத்துல இன்று அதிகாலை சுமார் 3-4 மணி அளவுல ஒரு கொள்ளை முயற்சி சம்பவம் என்பது நடைபெற்றுள்ளது. அதாவது 4 இளைஞர்கள் கொண்ட குழுவினர் அந்த ஏடிஎம் மையத்திற்குள் நுழைந்து அதிலிருந்து பணத்தை திருட முயற்சித்துள்ளனர். இதில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முற்பட்ட போது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வரவே அந்த 4 இளைஞர்களும் தப்பி ஓட முயற்சித்துள்ளனர். அதில் மதன், அதாவது 18 வயதுடைய இளைஞர் மதன் என்பவர், அவரை பிடித்த கிராம மக்கள் அவரை பிடித்து விசாரித்துக் கொண்டிருக்கும் போது அவருடன் வந்த மற்றொரு இளைஞரான பிரதாப் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை திருப்பிக் கொண்டு மீண்டும் அந்த கொள்ளை முயற்சி சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்துள்ளார். அப்போது அந்த பிரதாப் என்கிற இளைஞரையும் கிராம மக்கள் மறிக்க முயற்சித்துள்ளனர். அப்போது அந்த தனியார் வணிக வளாக உரிமையாளரான தமிழரசு என்பவர் அந்த பிரதாப் என்ற இளைஞரை மறிக்க முயற்சித்துள்ளார். பிரதாப் தனது கையில் இருந்த ஸ்க்ரூ டிரைவர், அதாவது திருப்புலியால் தமிழரசுவை தாக்குவதில் அவர் தமிழரசு தனது நெஞ்சு பகுதியில் பலத்த காயமுற்று அங்கேயே மயக்கமுற்றார். இதனைத் தொடர்ந்து அந்த இளைஞரையும் சுற்றி வளைத்த கிராம மக்கள் பிரதாப் மற்றும் மதன் ஆகிய 2 இளைஞர்களையும் பிடித்து உடனடியாக திருவாரூர் தாலுகா காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தாலுகா காவல்துறையினர் மற்றும் தனிப்படையினர், அதே போல ரோந்து படை காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர வாகன சோதனை மற்றும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டதில் அந்த இருவர் மட்டுமல்லாது ஊட்டியாணி பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் மற்றும் விஜய் ஆகிய இருவரும் மேற்கொண்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவத்தில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது அந்த ஏடிஎம் மையத்திற்கு எதிர்ப்புறமாக உள்ள ஸ்ரீதர் என்பவருக்கு சொந்தமான பட்டறை ஒன்று உள்ளது, அதாவது ஒர்க் ஷாப் ஒன்று உள்ளது. அந்த ஒர்க் ஷாப்பில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் எரிவாயு சிலிண்டர் என்பது காணாமல் போயுள்ளது.
அந்த எரிவாயு சிலிண்டர் தற்போது இந்த கொள்ளை முயற்சியில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எரிவாயு சிலிண்டரை வைத்து ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க கொள்ளையர்கள் முயற்சித்துள்ளனர். இந்த சம்பவம் காவல்துறையினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் பிரபல கொள்ளையன் முருகன், அதாவது லலிதா ஜுவல்லரியில் கொள்ளை வழக்கில் மூளையாக செயல்பட்ட பிரபல கொள்ளையன் திருவாரூர் முருகன் என்பவன் வட மாவட்டங்கள் அதேபோல வட மாநிலங்களில் ஏடிஎம் இயந்திரங்களை சிலிண்டரை பயன்படுத்தி ஏடிஎம் இயந்திரங்களை அடியோடு தூக்கி கொண்டு செல்வதில் கைதேர்ந்த கொள்ளையனாக திகழ்ந்த திருவாரூர் முருகனிடம் இந்த நான்கு இளைஞர்களிடம் பயிற்சி பெற்றனரா என்ற கோணத்திலும் திருவாரூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே நேரத்தில் படுகாயமடைந்த தமிழரசு வணிக தனியார் வணிக உரிமையாளர் தமிழரசு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது அவர் உயிர்வந்திருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர். சாலா நன்றி செந்தில் விரிவான விவரங்களுக்கு. மேகதாது அணை கட்டும் முடிவினை கர்நாடக மாநில அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியதும் மேகதாது அணை கட்டப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா அறிவித்திருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் விவசாயிகளின் நலனுக்கு விரோதமானது என்றும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் காவிரி நீரின் அளவை குறைத்திடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடியை சந்தித்தபோது மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், எடியூரப்பாவின் தன்னிச்சையான இந்த அறிவிப்பு இரு மாநில நல்லுறவிற்கு உகந்தது இல்லை என்றும் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு விவசாயிகளையும் வஞ்சிக்க முயற்சிக்கும் செயல் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே உச்சநீதிமன்றத்தின் காவிரி இறுதி தீர்ப்புக்கு எதிரான மேகதாது அணை கட்டும் முடிவினை கர்நாடக மாநில அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் அதற்காக ஒன்றிய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பாலியல் புகாரில் சிக்கியுள்ள சிவசங்கர் பாபாவுக்கு உடந்தையாக இருந்த பள்ளி ஆசிரியை சுஷ்மிதாவை 15 நாட்களில் காவல் வைக்க செங்கல்பட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவசங்கர் பாபா செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனைக்கு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து கேளம்பாக்கம் அருகே உள்ள ஆசிரமத்தில் சோதனையிட்ட சிபிசிஐடி அதிகாரிகள் சிவசங்கர் பாபாவின் அறைக்கு சீல் வைத்தனர். பள்ளி மாணவிகளை அந்த அறைக்கு அழைத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் நிலையில் அந்த அறையின் சிசிடிவி ஹார்ட் டிஸ்கையும் காவலர்கள் எடுத்துச் சென்றனர். இந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்ட சிவசங்கர் பாபாவிற்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். டேராடூன் மருத்துவமனையில் ஏற்கனவே அவருக்கு மாரடைப்பால் ஆன்ஜியோ செய்யப்பட்டிருந்தது. உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லாததால் அவரை போலீசார் செங்கல்பட்டிலிருந்து சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு மாற்றினர். இதனிடையே சுஷிலரி பள்ளி ஆசிரியை சுஷ்மிதாவை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். மாணவிகளுக்கு மூளைச்சலவை செய்து குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் சென்னை சிபிசிஐடி அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட ஆசிரியை கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் பச்சிளம் குழந்தையுடன் அவரை நள்ளிரவில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி சங்கீதா சுஷ்மிதாவை 15 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் சுஷ்மிதாவை புழல் சிறையில் அடைத்தனர். இதனிடையே சிவசங்கர் பாபாவை 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் மனு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டுள்ளோருக்கு உதவி செய்து வரும் உன்னத மனிதர்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் உரப்பூரில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட கிராமிய கலைஞர்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு எண்ணங்களின் சங்கமம் என்ற தொண்டு நிறுவனம் சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. 108 நபர்களுக்கு 10 கிலோ அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் நிவாரணமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிராமிய இசை கலைஞர்கள் கொரோனா விழிப்புணர்வு பாடல் பாடி நடனமாடினர். ஊரடங்கால் உணவின்றி தவித்து வரக்கூடிய வன விலங்குகளுக்கு பேரணாம்பேட்டை சேர்ந்த தமிம் அன்சாரி நாள்தோறும் ஒரு டன் பழங்களை உணவாக கொடுக்கிறார். இயற்கை மற்றும் விலங்குகள் மீது அதிக பற்று கொண்ட இவர் தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள கோட்டா வனப்பகுதியில் உணவு வழங்கக்கூடிய உன்னத பணியை மேற்கொண்டு வருகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் கொரோனாவில் இருந்து மீண்டு வீடு திரும்பியவர்களுக்கு கத்தார் தமிழர்கள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சுமார் 50 குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் இந்திய தொழில் கூட்டமைப்பு அறக்கட்டளை சார்பில் கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் கணவரை இழந்தவர்கள், பழங்குடியின மக்கள், கணவரால் கைவிடப்பட்டவர் என்று 1400 பேர் பயனடைந்தனர்.
மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.